ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் ஓ டிப்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத இடங்கள்லாம் வளர்ற முடியை எப்படி நீக்கிறது, அதுவும் எப்படி நேச்சுரலாக நீக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், முக்கியமா பெண்களுக்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக அவங்க நிறையவே ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க ரொம்பவே பண்ணுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுடைய முகத்துல வந்து நிறைய முடி இருக்கும், இந்த தேவையில்லாத இடத்துல வந்து முடிகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கை கால்களில் இருக்கிற முடிகளை நீக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேக்சின் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுவாங்க, அந்த முடியை ட்ரிம் பண்ணுவாங்க, இப்படி நிறைய வழிகள் வந்து அவங்க பண்ணுவாங்க. இதுக்காக மார்க்கெட்டில் விற்கிற நிறைய ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்பவே டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்காது, ஒரு டெம்பரவரியாக மட்டும் நம்மளுடைய முடிகளை வந்து நீக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய விதமான சைடு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து அது வந்து சேராமல் அலர்ஜி ஆகிடும், நம்மளுடைய ஸ்கின்னு அப்படியே செவந்து போயிடும். நம்ம அதை வந்து வேக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சேராமல் அந்த இடத்துல வந்து அலர்ஜி மாதிரி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து அதை அப்ளை பண்ணும் பொழுது அது ரொம்பவே ஹார்ஷாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ நம்ம ஃபேஸுக்கு வந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்பவே ஒரு மோசமான விளைவுகளை வந்து சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காமல் வந்து அதை செய்யக்கூடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நேச்சுரலாக எப்படி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் யூஸ் பண்ண பொழுதும், மஞ்சள் வந்து மஞ்சள்னு சொன்னாலே சில பேர் ரொம்பவே பயப்படுவாங்க, இந்த மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சேருமோ சேராதோ, இல்லைனா இது வந்து நம்ம நம்ம முகத்தில் போட்டோம்னா முகம் முழுக்குமே ரொம்பவே மஞ்சளாக மாறிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் நினைக்க தேவையே கிடையாது. நீங்கள் இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வேக்ஸ் பண்ணுற போகிற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நம்மளுடைய ஹேர் மட்டும்தான் ரிமூவ் ஆகுமே தவிர நம்மளுடைய முகத்தில் வந்து இந்த மஞ்சள் வந்து பிடிக்காது. ஸோ நம்ம தைரியமாக வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளோர் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்க போகிறோம். அதை வந்து ஒரு குட்டி பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு தண்ணி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், அதாவது நம்ம காஃபி குடிப்போம்ல அந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு குட்டி கடாயில் வச்சு நம்மளுடைய ஸ்டவ்வில் வச்சு லைஸாக வந்து சூடு பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கும் பொழுது அது நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா திக்காகி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்குரிய அந்த பேக். ஸோ இது நல்லா நம்ம சில்லாக விட்டுட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமேலு நம்ம எந்த இடத்துல வந்து இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த தேவையில்லாத முடிகள் இருக்குது, கைகள்லையா கால்கள்லையா இல்லை முகத்துலையா இல்லை உதட்டுக்கு மேல் பகுதியிலையா எந்த பகுதியில் அப்படிங்கிறது வந்து நான் அந்த இடத்துல மட்டும் லேசாக அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுடும். இது நான் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு ட்ரை ஆகிறதுக்கு அப்படின்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. ஸோ ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இது என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இதை நல்லா தேய்ச்சி விட்டு எடுக்கணும். ரொம்ப ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க, லைட்டாக தேய்ச்சி விட்டு எடுங்க. அந்த பவுட்ரு வரும் இல்லையா நம்ம முகத்துலேருந்து, அது கூடவே சேர்த்து நம்மளுடைய முடிகளும் வந்து அந்த பவுட்ரு கூடயே சேர்த்து வந்து வெளியே வந்துடும். ஸோ லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும், அது வந்து அப்படியே அந்த முடியை வந்து ஃபுல்லாமே எல்லாத்தையும் இழுத்து எடுத்துட்டு வந்துடும். நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு இது இன்ச்சிங்னஸ் ஏற்படுத்துருமோ இல்லைன்னா எரிச்சல் ஏற்படுமோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மஞ்சள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே இது ஏற்படுத்தாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த எப்படி ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபேஸில் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கைகளில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கைகளில் இருக்கிற முடிகள்லாம் எப்படி வந்து வெளியே வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமே உங்கள் கைகளை தொட்டு பார்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஷைனிங் ஆகவும் ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே
நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக். ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்புமே இது ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால நம்ம தைரியமாக பயன்படுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான நிறையா டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிப்ஸோ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.